ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடியது மிகவுமே ஒரு முக்கியமான பதிவு, திரு கார்த்திகை தீபத்தன்று எத்தனை விளக்குகள் எங்கெங்கு ஏற்ற வேண்டும். இந்த சந்தேகம் எல்லோருக்குமே இருக்கும். குறைந்தபட்சம் எத்தனை தீபம் வீட்டில ஏற்ற வேண்டும், அதிகபட்சமாக எத்தனை தீபம் ஏற்ற வேண்டும். இந்த சந்தேகத்திற்கு விடையளிக்கும் விதமாக இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த பதிவை தரப்போறேன். அந்த தீபத்தை எங்கெங்கு ஏற்றணும் அப்படியும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதுதான் இது உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். ஒவ்வொருத்தர் வீட்டிலுமே பொதுவாகவே மாலை நேரத்துல நம்ம தீபம் ஏற்றி வழிபடுவோம். அதுவும் இந்த தீப திருநாள்ல மாலையில விளக்கேற்றி வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும்னே சொல்லலாம். அந்த விளக்கை நம்ம ஏற்றும் பொழுது வீட்டுல எத்தனை விளக்கு ஏத்தனும், எங்கெங்க ஏத்தனும் அப்படின்ற சந்தேகம் நமக்குள்ள இருக்கும். தமிழ் மாதங்கள்ல 8வது மாதமாக இந்த கார்த்திகை மாதத்தை நம்ம சிறப்பாக கொண்டாடுவோம்னே சொல்லலாம். அக்னி ரூபமாய் போற்றப்படுகின்ற இந்த சிவபெருமானுக்கு, அக்னியில உதித்த ஆறுமுகனுக்கும், காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் ரொம்பவே உகந்த மாதமாக இந்த கார்த்திகை மாதம் எல்லாராலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறதுனே சொல்லலாம். கார்த்திகை திருநாள் அன்று நம்முடைய வீடுகள்ல அகல் விளக்குல அலங்கரிப்போம். இந்த நாளைக்கு நம்ம என்ன நெய்வேத்தியமா வைப்போம்னு பாத்தீங்கன்னா, நெல் பொரியும் அவல் பொரியும் வெள்ளப்பாகுல செய்து அதை பரம்பொருள் சிவபெருமானுக்கு நிவேதனமாக நம்ம செய்து வைக்கிறது வழக்கம். இது திருக்கார்த்திகை தினத்தன்று. இந்த மாதம் திருக்கார்த்திகை எந்த நாள்ல வருது, அதாவது கார்த்திகை மாதத்துல எந்த நாள்ல வருது, ஆங்கில மாதத்துல எந்த நாள்ல வருது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மாதிரி வருடந்தோறும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற இந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில்ல கார்த்திகை தீபம் ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. சரி, இந்த மகா தீபத்தை நம்ம மாலையில 6 மணிக்கு அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம என்ன பண்ணுவோம், வீடுகள்ல விளக்கேற்ற ஆரம்பிப்போம்னே சொல்லலாம். அந்த மகா தீபம் ஏற்றியாச்சு அப்படின்னு அந்த தீப ஒளியை பார்த்த உடனே நம்ம மனசுல ஒரு சந்தோஷம் பிறக்கும். சரிங்க, அந்த சந்தோஷத்தோடைய எத்தனை விளக்கு வீட்டுல ஏத்தணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கார்த்திகை தீபம் எப்பொழுது வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆங்கில மாதத்துல டிசம்பர் 6ஆம் தேதி வருகின்றது, தமிழ் மாதத்துல கார்த்திகை 20ஆம் நாள் வருகின்றது, செவ்வாய்க்கிழமை வருகின்றது. செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வர்றதுனால முருகப்பெருமானுக்கும் மிகவுமே ஒரு அதிசக்தி வாய்ந்த விசேஷமான நாள். அருணாச்சலேஸ்வரர், முருகப்பெருமான், விஷ்ணு பகவான் இவர்களுக்கு நம்ம இந்த விளக்கேற்றி வழிபாடு செய்வது ரொம்ப வழக்கமாகவே இருந்து வருகின்றது. சரி, விளக்க வீட்டில் ஏத்தும் போது எத்தனை விளக்கு ஏத்தணும் அப்படின்றத இப்ப நம்ம ஒவ்வொன்னா பாத்துருவோம். நீங்க விளக்கு எப்பொழுதுமே அந்த அகல் விளக்கு என்ன பண்ணுங்க, புதியதாக வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. புதியதாக வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாலும் சரி, பழைய அகல் விளக்கு இருக்கு, அதை எடுத்து நான் சுத்தப்படுத்தி வச்சுக்கிறேன்னா அதையும் சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. ஆனா பழைய அகல் விளக்குல மட்டும் ஏத்தக்கூடாது, நீங்க கார்த்திகை தீபத்தன்று புது விளக்குலையும் நீங்க ஏத்தணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். புதிய அகல் விளக்கு பழைய அகல் விளக்கு இரண்டுமே சேர்த்து ஏத்தலாம். ஆனா அகல் விளக்கு ரொம்ப கருப்பா இருந்ததுன்னா அதுல நீங்க ஏத்த வேண்டாம், அந்த அகல் விளக்கு எல்லாமே நீங்க தூர தூக்கி போட்டுடுங்க. அந்த வகையில நம்ம வீட்டோட முற்ற பகுதி அப்படின்னு இருக்கும், வீட்டு முற்றத்துல ஒரு 4 விளக்கு ஏத்துங்க. நம்மளுடைய கிச்சன்ல சமையல் அறையில நீங்க 1 விளக்கு ஏத்தலாம். நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம ஹால்ல 2 விளக்கு வைக்கலாம், வீட்டுக்கு பின்பக்கமா 4 விளக்கு வைங்க, திண்ணையில 4 விளக்கு, மாடம் இருந்ததுன்னா அதுல 2 வைங்க, நிலைவாசலுக்கு 2, சாமி படத்துக்கு கீழே 2, வெளியே வந்து 1 தீபம் வைப்போம் வாசலுக்கு வெளியே, அதாவது கோலம் போடுற இடத்துல நீங்க 5 மொத்தம் தீபம் வைக்கலாம். இதற்கப்புறமா வெளியே 1 தீபம் நம்ம ஏற்றுவோம். மொத்தமாக 27 விளக்கு அப்படின்றது, 27 ஒரு மினிமம் கவுண்ட் தான், 27 தீபம் ஏற்ற ஆரம்பிக்கலாம். குறைந்தபட்சம் 27, அதிகபட்சம் உங்களுடைய விருப்பம். நீங்க ஒரு வீட்டுல 27 தீபமாக வைத்து ஏற்ற வேண்டும். உங்களுடைய வாசல்ல நான் சொன்ன இந்த இடத்துல எல்லாம் நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இந்த 27 விளக்கு என்பது நட்சத்திரங்களை வந்து குறிக்குதுன்னே சொல்லலாம். அதனால இந்த 27 விளக்கை நீங்க ஏற்றி தீப திருநாள்ல நீங்க சுவாமியை வழிபாடு செய்யலாம். முதல் நாள் பரணி தீபம், கார்த்திகை தீபத்துக்கு முதல் நாள் பரணி தீபம் வருது, அடுத்த நாள் தான் கார்த்திகை தீபம், அதற்கு அடுத்த நாள்
மறுநாளும் நீங்க தீபம் ஏத்தணும். அதனால மூன்று நாட்கள் கார்த்திகை தீபத்துக்கு நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். சரி, விளக்கு ஏற்றக்கூடிய சரியான நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்த்திகை மகாதீப நேரத்தை, அதாவது கார்த்திகை மகாதீபத்தை பார்த்துட்டு தான் நம்ம தீபம் ஏற்றுவோம். அங்க மலையில பாத்தீங்கன்னா 6 மணிக்கு விளக்கு ஏற்றுவாங்க. அதனால நீங்க 6 மணிக்கு விளக்கு ஏற்றுவது நல்லது. அப்படி விளக்கு நீங்க ஏற்றும் பொழுது குத்து விளக்கும் அதுல ஏத்துற மாதிரி பாத்துக்கோங்க. அது ரொம்பவே விசேஷம். அகல் விளக்கு ஏற்றுவீங்க, குத்து விளக்கு இருந்தா நல்ல நாள்ல வீட்டுல விசேஷ நாள்ல ஏத்துங்க. தீபம் வைக்கும் பொழுது, அதாவது அகல் வைக்கும் பொழுது, அதை டைரக்டா தரையில வைக்காம நீங்க முன்கூட்டியே என்ன பண்ணுங்க, வாழை இலைய சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. தீபம் வைக்கும் போது கண்டிப்பா நீங்க சிறு சிறு துண்டுகளாக, அதாவது வாழை இலைய முன்னாடியே கட் பண்ணி நீங்க சின்ன சின்ன பீசஸா ஒரு அகல் விளக்கு சைஸுக்கு நீங்க எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. எத்தனை அகல் விளக்கு ஏற்றுறீங்களோ அத்தனை வாழை இலை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நீங்க தீபம், அதாவது விளக்கு வச்சு ஏத்தலாம். அப்படி இல்லைன்னா சாணம் இருக்குல்ல, அது வைத்து கூட நீங்க ஏற்றலாம். இந்த மாதிரி கார்த்திகை தீப திருநாள் அன்று இத்தனை எண்ணிக்கையில இந்தந்த இடத்துல தீபம் ஏற்றும் பொழுது உங்களுக்கு வற்றாத செல்வம் சேரும், எம்பெருமானுடைய ஆசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும்னே சொல்லலாம். அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, பக்கத்துல பெல் பட்டன் இருக்கு, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பொழுதுதான் தினமும் கொடுக்கற தகவல் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.